சார், புக்ஸ் ஏதாவது வேணுமா? புக்ஸ் வேணும். ஓ, நீங்களா? ஓ, கண் இருக்கிற கிராக்கி, வாட் எ சேஞ்ச். வாங்க உட்காருங்க. அன்னைக்கு புத்தகம் வேணான்னு சொன்னீங்க. ஆமாண்ண, காலை எல்லாத்தையுமே மாத்திருச்சு. அம்மா, இப்போ நீங்க புக்ஸ் ஏதாவது வித்துட்டு இருக்கீங்களா? ஆ, புக் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே யூபிஎஸ் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆனேன். எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கே லெக்சர்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். லைப்ரரியில் வேலை பார்த்துட்டு இருந்த என்னோட அம்மா தினமும் வேற வேற புக்ஸ் எல்லாம் படித்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. நான் அவங்க கொடுத்ததை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு எல்லா சப்ஜெக்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன், பாஸ் ஆனேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ரிசல்ட் பார்க்கறதுக்காக என்னோட அம்மா என்னோட டேப்ல ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே 4 முறை பரீட்சை எழுதின நான் 5வது முறை பாஸ் ஆகணும் இல்லையான்ற பயம் எனக்கு இருந்துச்சு. ரவி, நீ பாஸ் ஆயிட்டப்பா. அப்படியா? தேங்க்ஸ்மா. குருட்டு கண்ணில இருந்து கண்ணீர் வந்துச்சு. அந்த ஆகாயத்தையே தொட்டுட்டு வந்த சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. அது என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. வா, கிரேட்னே. நானே என் லைஃப்ல ரொம்ப கனவு வச்சிருந்தேன், ஆனா அதுல ஒண்ணு கூட நடக்கலண்ணே. ஆனா உங்களுக்கு இருந்ததோ ஒரே ஒரு கனவு தான். அதையும் நீங்க முயற்சி பண்ணி நினைவாக்கிட்டீங்க. கங்க்ராட்ஸ்ண்ணே. அது சார்ண்ணே, திரும்ப ஏன் இந்த புக்ஸ்லாம் வித்துட்டு இருக்கீங்க? பூமி சுத்திரத்தை நிறுத்துச்சுன்னா நம்மளால பகல்ல சூரியனையும் பார்க்க முடியாது, ராத்திரி நட்சத்திரங்களோட ரங்கோலியையும் பார்க்க முடியாது. மனுஷனா இருக்கிறவன் சொன்ன வார்த்தையை மறக்கலாம், கேட்ட வார்த்தையும் மறக்கலாம், ஆனா சாப்பாடு போட தொழில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மறக்கவே கூடாது. கிரேட்ண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஞாபகம் இருக்கா? How can I forget you? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது உன்னால தான் சூர்யா. அன்னைக்கு நீ கிட்ட ஒரு வார்த்தை சொன்னே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வார்த்தைகள் தான் எனக்கு மறுபடியும் தைரியம் தந்து டான்ஸ் ஆட உதவுச்சு. இந்த உலகத்துக்கு நான் யாருங்கறத ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு நினைச்சேன். என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியே வந்தேன். ஒரே காலில் டான்ஸ் ஆட நான் முயற்சி செஞ்சேன், கீழே விழுந்தேன். ஆனா செயற்கை கால் எனக்கு உதவி பண்ணுச்சு. மறுபடியும் டான்சர் ஆனேன். நான் மறுபடியும் என்னோட சலங்கை எடுத்து கட்டினேன். ஆ, ஒரு குட் நியூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சண்டே என்னோட சோலோ பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்துடுங்க. சூப்பர், ரியலி கிரேட். நீயும் சாதிச்சிருக்க, இவரும் சாதிச்சு காட்டியிருக்காரு. உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் தான் ஒண்ணுமே பண்ணாம வேஸ்டா இருக்கேன். ஹே ஜென்டில்மேன், டோன்ட் திங்க் லைக் தட். நாம நம்மளோட கனவை நினைவாக்க முடியலனாலும் வேறொருத்தர் கனவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, அது கூட பெரிய சாதனை தான். நாம நம்மளோட கனவை நினைவாக்க முடியலனாலும் வேறொருத்தர் கனவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, அது கூட பெரிய சாதனை தான். மங்களோட கனவுக்கு நான் கை கொடுக்க. ஹலோ சார், கனவு காலேஜோட ஃபார்ம்ல நீங்க ஒரு சிக்னேச்சர் போட வேண்டியிருக்கு சார்.
நீங்க சிக்னேச்சர் போடுறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லதா? As per the university rules and regulations, building, classroom structures, இது எல்லாமே நல்லா இருக்கு. லெக்சரர்ஸ், லேப் எக்யூப்மெண்ட்ஸ் எதுக்கும் குறைவு கிடையாது. வேற என்ன வேணும் சார்? சார், நீங்க சைன் போடுறதுதான் நல்லது. Power. Ha ha ha!